ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எல்ஜி. இன்றைக்கி வந்து என்ன பண்ணால் நிஞ்சார் சி டூ தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து இந்த பாட்டிலேருந்து 61 அளவுலும் 62 அளவுலும் 63 அளவுலும் தான் விளாட போகிறோம். அதாவது ஆக்ட் 4 மொதல் 3 அளவில் விளாட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே நம்ம நிஞ்சார் சி டூ வந்து முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நிஞ்சார் சி 3 வந்துச்சுன்னா அதுவும் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த லோடிங் ஆகிட்டுங்க. ஓகே ஓகே, கேம் விளாண்டோம். இதெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்குது. இந்த தடவை நம்ம போன பாட்டில் விளாண்ட மாதிரியே ஒரு தடவை கூட சாகாமல் விளாண்டுருக்கேன். ஓகே, என்னங்க இது? ஆமாம், அவனுக்கு ரெண்டு பேரும் யாருங்க? புதுசாக இருக்கானுங்க. ஏங்க இல்லை, அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கா பார்த்திங்களா, அவன் வந்து கத்திக்காரன் தான். ஆனால் அவன் பின்னாடி என்னமோ ரெட் கலரில் என்னமோ புகை மாதிரி வருது. இன்னொருத்தருக்கும் அவனும் பின்னாடி என்னமோ புகை மாதிரி வருது. இவங்க ஓ, இது வந்து ஆக்ட் 4 முதலாளனால புதுசு புதுசாக கேரக்டர் வந்திருக்காங்க போல். ஸோ என்னன்னு தெரியல, இருந்தாலும் முடிச்சு விட்ருவோம். ஓகே, செத்துட்டான்னு தானே. ஓகே இருங்க, ஓ இருங்க, எனக்கு புரிஞ்சு வச்சுங்க. இவனுக்கு வந்து ரெண்டு லைஃப் போல. இப்போ அந்த கத்திக்காரன் தான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த மாதிரி பின்னாடி ரெட் கலர் இருந்துச்சுன்னா ஆ எல்லாத்துக்குமே ரெட் கலரா? புரிஞ்சிச்சுங்க, இனிமேட்டுக்கு வரணுங்க எல்லாத்துக்குமே டபுள் லைஃப் போல். ரைட்ரா? ஓகே புரிஞ்சிச்சு. ஆனால் இந்த மாதிரி பிளேடை வச்சு அடித்தா சாவத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் போலையே. டே எங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டா? இல்லை ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஆக்ட் 4 வேறு இப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க. நான் நார்மலாகவே அடிக்க மாட்டேன், லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். இதில் இப்படியெல்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்களே. ஓகே, இங்கே பாருங்கள், அடி ஏங்க அடி அவங்கள படம் மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்து அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து எந்த இனிமேட்டுக்கு எல்லாத்தையும் டேஷ் போட்டால் தான் கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்தீங்களா, டேஷ் போட்ட உடனே தான் அந்த ரெட் கலரே போகுது. அந்த பிளேட் வச்சு அடித்தாலும் அந்த ரெட் கலர் போகவே மாட்டேங்குது. ஸோ அப்போனா இவங்களுக்கு கொடுறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிளேடு போட்டால் கூட ரொம்ப நேரம் ஆகும் போல அந்த ரெட் கலர் போக போகிறதுக்கு. அவங்களுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்கள நார்மலாக கொல்லவே முடியும். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. போடு. ஓகே இருங்க, இப்போ டேஷ் போட்ட மட்டும்தாங்க இனிமேட்டுக்கு இவங்கள கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா டேஷ் போட்ட மட்டும் தான் அந்த ரெட் கலர் போக போகுது. ஸோ இனிமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிஞ்சா சி டூ ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேமாக மாறிடுச்சு. ஸோ ஆனால் இந்த மாதிரி கஷ்டமான கேம் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஓகே போடு. ஆக்ட் 4 என்னமா கஷ்டமாக வச்சுருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த 3 ஆக்ட் கூட பரவாயில்ல, இந்த ஆக்ட் 4 பயங்கரமாக இருக்கே. ஓகே செக் பாயிண்ட்டு, 5 லைஃப் அப்படியே இருக்குப்பா. ஓகே இது நான் முள்ளு முள்ளாக இருக்குது. ஓகே ஜம்ப்பு ஜம்ப்பு போடு. ஓகே ஓ, இங்கே கண்ணுக்கார என்ன நடக்குங்க நான் பார்க்கல. ஓகே போகலாம், போடு முடிச்சு விட்டாச்சு. ஓகே இப்போ வந்து டக்குன்னு போகலாம். போடு ஜம்ப்பு. இதென்ன அது பிளேடா? ஓ பிளேடு வேறு வரும் போல். ஓகே ஏடிரே, ஆஹா சரி பரவாயில்ல, ஒரு லைஃப் தானே போயிருக்கு. எப்படியும் நம்ம இனிமேட்டுக்கு சாவாமல் விளாட முடியாது. ஏன்னா நார்மலாகவே நான் போய் போய் சாவேன். இல்லை இந்த ஆக்ட் 4 வேறு இந்த மாதிரி இத்தந்தருக்கு அடித்தா தான் சாவானுங்க மாதிரியெல்லாம் கொடுத்து வச்சுக்கானுங்க. நான் எப்படி இது பண்ணுறது? ஸோ இனிமேட்டுக்கு அந்த கேம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பொறுத்து தான் விளாண்டாகணும். ஓகே எங்கன்னு செயின் மாதிரி, ஓ இங்கேயும் ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஓகே இருங்க, டேஷ் போட்டாலும் சிக்கி போயணும்னு தோணுது. ஏன்னா இருங்க, எல்லாம் நம்ம டக்குன்னு டேஷ் போட்டக்கப்புறம் சீலில் போட்டுருவோம். போடு. ஓகே இருங்க போடு, ஒரு அடி. ஓகே ஒரு அடி அடிச்சுட்டு ஆகா போச்சு போச்சு போச்சு, சிக்கனே 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 சிக்கனே. இருங்க இருங்க, இதே ஃபுல்லாக வர வரைக்கும் இந்த மாதிரி இது போ. ஓகே இப்போ வந்து சீலில் போட்டுப்போம். ஓகே போடு. ஓகே முடிச்சு விட்டாச்சுங்க. ஓகே இங்கே நம்ம வச்சுருக்கானுங்க. ஓகே இங்கே எவனும் இல்லை, ஒழிஞ்சிட்டு எவனும் இல்லை. ஓகே மொதல் ஸ்டாரு அப்புறம் காயின்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகேங்க, ஆனால் போக போக இந்த நிஞ்சா சி 2 கேம் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. இந்த ஆக்ட் 4 மட்டும் தான், அப்புறம் அந்த கேமே முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆக்ட் 4லேயே மொத்தமாக 20-30 லெவல்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில, இது எத்தனை பாட்டுன்னு கூட எங்கள் ஞாபகம் இல்லை. எத்தனை பாட்டுன்னு கூட 21வது பாட்டோ இல்லை 22வது பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கேமுக்கான பாட்டு எத்தனை பாட்டுன்னு தெரில. சரி இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோங்க. ஓகே ஓ 2 ஸ்டார் பிடிச்சிட்டோம் போலீங்க. எனக்கு 1 ஸ்டார் பிடிச்ச மாதிரி தான் ஞாபகம், 2 ஸ்டார் எப்போ பிடிச்சேன்னு தெரில. 2வது ஸ்டார் வந்து இப்போ கடைசியாக பிடிச்சிருக்கேன் போல. 1ஸ்டார் எப்போ பிடிச்சேன்? ஓகே ஏங்க, வில்லுக்காரனு கூட இந்த மாதிரி ரெட் கலரில் போக வருது போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் உள்ள எல்லா கேரக்டருக்கும் இந்த மாதிரி ரெட் கலர் போக வர மாதிரி பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இவனை முடிச்சாச்சு. இருங்க இவன் ஆக இவன் வேறு ஸ்கை தச்சுட்டு ஆகாய். இந்த மாதிரி அவன் பண்ணுறனால அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க. இருங்க ஃபஸ்ட் நான் இந்த இதில் உட்காந்துக்கிறேன். ஓகே இப்போ அவன் நம்மளை பார்க்கல. போடு ஒரு அடி. ஓகே செத்துட்டான். இப்போ இந்த நார்மல் கேரக்டருக்கெல்லாம் இந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கா பார்த்தீங்களா, வீக்காக இருக்காங்களே அவங்களுக்குலாம் இப்போ பின்னாடி ரெட் கலர் போக வந்து ஆட் பண்ணியிருக்காருங்க. இதனால் அவங்களும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் மாறிட்டானுங்க. ஓகே இங்கே பாருங்கள், இதான் இந்த பாதி பேத்துக்கு மட்டும் ஏன் அந்த ரெட் கலர் போக ஆட் பண்ணலன்னா அவங்களாம் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவங்கள அடிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். இதில் இன்னும் அந்த புகையெல்லாம் ஆட் பண்ணால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுன்னு நினச்சி தான் அவனுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர் மட்டும் இந்த ரெட் கலர் போக ஆட் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். என் தட்டிலேருந்து அப்படி தான் தோணுது. ஸோ ஓகே இப்போ வந்து ஒரு லைஃப் வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் 3 லைஃப் இருக்குது, எப்படியாவது அவனை அடிச்சு கொண்டு வின் பண்ணோம். ஓகே மேலே போனோம். இருங்க மேலே வந்து 2-3 பேர் இருக்காங்களா?
அவன் மூணு பேர் இருக்கானுங்க. ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடலாம், இவன் தான் கொஞ்சம் ஓகே. ஏங்க இருங்க, இதுக்கு முன்னாடி இந்த வில்லுக்காரனே, இந்த வில்லுக்காரன் அப்புறம் இவனுக்கெல்லாம் இந்த ரெட் கலர் போக வந்துச்சு, ஆனால் இந்த தடவை மட்டும் வரல. சரி ஏதோ ஒன்று லக்குன்னு நினச்சி விட்லாம், லக்குன்னு இல்லை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் வரும். சரி ஏதோ ஒன்று ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, பிடிச்சிடலாம், எவனும் இல்லைல்ல. ஏ ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஓகே, எப்படியோ தப்பு செய்ய, மூணு லைஃப் இருக்குது, பார்த்துக்கலாம், மூணு லைஃப் வின் பண்ணிடுவேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஜம்ப்பு, எத்தனை ஸ்கைத்து பார்த்தீங்களா ஏங்க, இதே மாதிரி எத்தனை ஸ்கைத்து வச்சுருக்கானுங்க பாருங்களேன், எத்தனை. ஓகே ஆ ஜம்ப்பு, ஓகே மூணு ஸ்டாரும் பிடிச்சிட்டேன் போல். ஓகே ஓடு ஓடு ஓடு, இருங்க இருங்க, ஆ இப்போ ஓடுறா. ஓகே நல்லா கூச்சி கூச்சி தப்பிச்சிட்டோம், எனக்கு தெரிஞ்ச லெவல் ஆ பார்த்தீங்களா, சொன்னவனே லெவல் முடிஞ்சிச்சு. ஓகே 61 லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 62 63. ஆனால் இந்த லெவலில் ஏன் கொஞ்சம் டக்குனு முடியுதுன்னா, இது வந்து ஆக்ட் 4 மொதல் மூணு நாள் தானே இந்த பாட்டில் விளாட்றோம், ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ டக்குனு முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏ பார்த்து ஓகே நல்லா சுட்டேங்க. ஓகே இது வந்து ஆக்ட் 4 மொதல் மூணு லெவல்னால கொஞ்சம் டக்குனே முடிஞ்சிடும், ஏன்னா மொதல் மூணு லெவலில், ஸோ அதனால தான். ஓகே பார்த்து ரீஸ்டார்ட் பண்ணால் தான் உண்டு, இருங்க ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே ரீஸ்டார்ட், ஏன்னா ஸ்டார்டிங்லேயே செத்த எனக்கு பிடிக்காது, அதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஜம்ப் ஓகே இருங்க, இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே வந்துட்டேன் நான், இங்கேருந்து அது குதிக்கிறது தான் டேஷ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆ ஓகே போடு, இங்கே ஒருத்தர் இருக்கான், நல்லா ஒரு பார்த்து முடிச்சு விட்டேன், ஆடுடே பார்த்து. ஓகே நல்லா வளைங்க. ஓகே ஆ ஜம்ப்பு, ஓகே ஜம்ப்பு வந்துட்டேன் செக் பாயிண்ட்டு. ஓ இந்த ஈட்டியா, ஓகே ஜம்ப், ஓ மொதல் ஸ்டாருங்க. ஆகா என்னடா இப்படி கொடுத்துச்சிக்கிங்க, சரி பரவாயில்ல, இருந்தாலும் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. ஆ ஏன் நான் இது கஷ்டம் இல்லைன்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வந்து ஆல்ரெடி 1-2 லெவல் நான் பார்த்துருக்கேன், ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே இருங்க, இங்கே ரெண்டு பேர் போடு, டே அந்த வில்லுக்காரன் நான் சுட்டேனே, டே ஓ அந்த வில்லுக்காரன் நான் அடித்து எங்கள் டேஸ் போட்டேனே, அவன் மேலே பள்ளியா ஆடப்பா இல்லை, ஏங்க நான் பட்டுச்சுன்னு நினச்சேன், எங்கள் டேஸ்க்கு தான் போட்டேன், அவன் மேலே எப்படி படம் போச்சு. சரி அது என்னமோ நான் தப்பு பண்ணியிருக்கேன் போல், சரி ஏதோ ஒன்று நான் லைஃப் இருக்குல்ல. சரி ஏ ஓ இங்கேருந்து கூட உனக்கு கண்ணு தெரியுதா, இவ்வளோ தூரத்துலேருந்து கூட கண்ணு தெரியும் போல உனக்கு, நான் கண்ணு தெரியாது நினச்சி விட்டா. ஸோ ஓகே எப்படி முடிச்சு விட்டாச்சு, ஓ கண்ணுக்காரேன் இவன் வந்து எப்படி சொல்கிறது, நிஞ்சாசி 2 அவ்வளோக்கும் வந்து வரதில்ல, நிஞ்சாசி 1 தான் இவன் வருவான் அதிகமாக, நிஞ்சாசி 2 வந்து அவ்வளோக்கும் வரதில்ல, எப்பயாவது ஏதோ ஒரு லெவலேருந்து வருவான். ஸோ இது ஆக்ட் 4 ரெண்டாவது லெவல்னால வராமல் போல. ஓகே ஓ கண்ணுக்கரை ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, நல்ல நான் பார்க்கல தான், இருந்தாலும் அவன் சுடும்போது நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்து தப்பிச்சாச்சு. ஓகே இருங்க, ஓ இவனா இவன் சுட்டா அது பாம் மாதிரி வந்து உழுவுமே. ஓகே இருங்க, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், டே டே ஏ பார்த்து இருங்க, நான் எப்படியும் அந்த கூட போயிட்டேன், எனக்கு பரவாயில்லைங்க, அந்த மாதிரி போயிட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே மறுபடியும் விட்றானே, ஓகே ஏங்க இவன் விட்டுகிட்டே இருக்கான், போடு நல்லவள, இந்த இதுக்கு பின்னாடி வந்து ஜம்ப் பண்ணி வந்தாச்சுங்க. ஓகே போடு, ஏ போடு ஆடப்பாவிகளா, இல்லை நான் கொஞ்சம் டக்குன்னு முடிச்சுக்கலாம், நான் ஏன் கொஞ்சம் பின்னாடி இருந்து அடித்தேன்னா நம்ம ஓவராக இது பக்கத்தில் போய் அடித்தோம்னா அப்புறம் அந்த முள்ளில் போய் செத்துருவோம், எப்படியும் நம்ம செத்து தான் ஆகணும்னு முடிவு இருந்திருக்கு போல் செத்து போயிட்டோம். ஓகே இன்னும் மூணு லைஃப் தாங்க இருக்குது. ஓகே இப்போ எங்கேருந்து குதிக்கிறது, ஆடப்பா அவ்வளோ தூரம் குதிக்கணுமா, சரிங்க இங்கேருந்து குதிக்க முடியுமா, ஆ ஓகே குதிச்சாச்சு. ஓகே டக்குன்னு போகலாம், வேகமாக ஓடு வேகமாக ஓடு. ஓகே பிரிட்ஜு கீழே வாட்டர், இந்த இடமே செம்மையாக இருக்குது, இங்கே பாருங்கள் இந்த ஆக்ட் 4 உள்ள இந்த மேப் பாருங்களேன் ரொம்ப செம்மையாக இருக்குது, அப்படியே இயற்கை ப்ளூ கலரில் அப்படியே செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம உடைக்கிற மைக்கு நம்ம தூரத்துலேருந்தே, ஓ கதவு இருந்துச்சா, ஓகே நம்ம தூரத்துலேருந்தே, ஓ நான் நினச்சேங்க அந்த பாம்காரன் பயந்துட்டு தான் நான் இது நம்ம தூரத்துலேருந்தே உடைக்கலாம்னு சொன்னேன், நினச்ச மாதிரி பாம்கார் இருந்திருக்கான். ஓகே ரோ 2 பிடிச்சோம் போல, இப்போ வந்து 3 ஸ்டாரையும் பிடிச்சிட்டோம். ஓகே இருங்க, அந்த வில்லம்பிச்சி வில்லு பாம்காரேன் அவனுக்கு ஏதோ பேர் வச்சுக்கணுங்க, ஏன்னா ரொம்ப அவன் பேரை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால் இனிமேட்டுக்கு அவன் பேர் பவு பாம்பு புரியுதா, பவு பாம் பவுனா இது வில்லு, பாம்னா இது பாம், பாம்னா பாம் தான் பவு பாம், இனிமேட்டுக்கு அவன் பேர். ஓகே இவனுங்க ரெண்டு பேருமா, ஓகே இருங்க ஃபஸ்ட்டு போராட்டாசை, ஓகே இவன் செத்துனா இவனும் அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. ஓகே ஆ இவன் வேறு தவ்வானே, இருங்க இவன் தவ்வுனாலும் கவலை இல்லை, ஆனால் கீழே அப்படி நல்ல வளைங்க, இவனுக்கு தவ்வுனாலும் கவலை இல்லை, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துலேயும் தவிட்டானுங்க, இருந்தாலும் நான் கீழே வந்துட்டேன், ஸோ அதனால் அவனால் அடிக்க முடியல, அது வரைக்கும் சந்தோஷம் போடு. ஓகே ஆ பாம்பு, ஓ பாம்பு எடுத்துருக்குங்க நல்ல வேலை, நான் அவனை கொள்ளான்னு பார்த்தேன் அந்த பாம்புலேயே அவன் செத்துட்டான். ஓகே காயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே செக் பாயிண்ட்டு இருங்க கீழே, ஓ வலி வருது மேலேருந்து வருது. ஓகே இங்கே சைட்லலாம் அந்த முழுமலாம் இருக்குது, அந்த இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓ இப்போ இந்த தடவை இந்த பக்கெட் வந்துடுச்சுங்க, ஓகே மறுபடியும் இந்த பக்கெட்டு, ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே ஆ இப்போ இந்த பக்கெட்டு அப்படியே மாற்றி வருது. ஓகே ஆ பார்த்து பார்த்து ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, எல்லாம் ஜஸ்ட் மிஸ்லேயே போயிட்டுருக்கு. ஆ ஓகே ஓகே ஓடு ஓடு ஓடு, என்னடா இது இவ்வளோ முழு வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஆ இருங்க இருங்க, இப்போ அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன், இப்போ அப்படியே கொண்டு போகுது. ஓகே போடுறா ஜம்ப்பை, ஓகே ஓ இங்கே வர ஒன்று போதுங்க. ஓகே இந்த இது நம்ம கொஞ்சம் பார்த்து இதுக்கு முன்னாடி போனோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் யோசிச்சு தான் போகணும் போல். ஓகே போகலாம்,
இதுக்கு முன்னாடி இருந்ததே முடிச்சோம், இதை முடிக்க மாட்டோமா? ஸோ போகலாம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இந்நேரம் கீழே விழுந்துருப்பேன் இல்லைன்னா அது முள்ளு குத்திருக்கோம். ஓகே ஆ ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக போயிடு, எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக போயிடு. ஆ ஓகேங்க, மேலே வந்துட்டோம். ஐயோ ஜஸ்ட் மிஸ், ஓ லெவல் முடிஞ்சிச்சா? ஓ ஓகே, இல்லை அது கரெக்டான டைமில் தான் முடிஞ்சிருக்கு, ஏன்னா ஆக்ட் த்ரீயோட முதல் தானே எல்லோரும், கரெக்டான டைமில் தான் முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அந்த 62 லெவலும் ரொம்ப டக்குனு முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அது கரெக்ட் டைமில் தான் முடிஞ்சிருக்கு, ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்ல, அதில் டைம் காட்டுது. ஸோ கரெக்டான டைமில் தான் முடிஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் ரொம்ப டக்குனு. ஆகா ஓகே, ஆல்ரெடி ஒன்று உருண்டு வந்துச்சு, அதனால் இன்னொன்று வராது நினச்சி மேலே ஏறினீங்க, உருட்டி விட்டானுங்க. ஸோ மறுபடியும் ரீசெட் பண்ணிடுவோம், இந்த இதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு, இன்னும் லைக் பண்ணலைன்னா பண்ணிடுங்க, பண்ணிட்டீங்கன்னா இது பண்ண வேணாம் ஓகேவா? அப்புறம் மறுபடியும் லைக் பண்ணதை வந்து கிளிக் பண்ணி அன்லைக் பண்ணி விட்றாதீங்களே, அடப்பா வி நசுக்கி விட்டுச்சுங்க. இல்லை மறுபடியும் ரீஸ்டப் பண்ணுறேன், பக்கத்துலேயே செத்தாலாம் எனக்கு இந்த மாதிரி விளையாடுற பழக்கம் இல்லை, நான் அதனால் ரீஸ்டப் பண்ணிடுறேன். அதான் லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் நம்ம சேனல் இன்னும் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா? ஓகேங்க. ஆ மேலே உருண்டு வருது, ஓகேங்க. ட்ராஸ் எதுக்கு ஃபுல்லாக விட்டு நம்ம வெயிட் பண்ணியே போகலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் வியூஸ் போகும், அதனால் ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா? ஓகே, அப்புறம் அடுத்து என்ன கேம் விளாட்லாம் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓ ஏ எத்தனடா உருண்டி உருண்டு வருது, ஓகே அவ்வளோ இனிமேட் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரெண்டு பேர் இருக்கானுங்க, இவனுக்கு ரெண்டு பேருமே ஆபத்தானவங்களாச்சு, இவனுக்கு ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தால் கூட சல்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு அப்படியே இது போட்டுக்கலாம் ஷீல்டு. ஆனால் ஆ இருங்க இருங்க, ஆ இப்போ இருங்க ஒன்றா வரட்டும், அவனுக்கு ஒன்றா பக்கத்தில் இருந்தாலும் முடிச்சு விட்லாம். ஓகே டே பாம்கார போடா, இருங்க இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் வந்தானுங்க கூட கவலை இல்லை, சரிங்க. இல்லைன்னா ஓடு 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 போடு, ஓகே நல்ல வழிங்க நல்லா. நான் கரெக்டாக டேஷ் போட்ட அடுத்த சைண்டே சீல்டையும் போட்டேன் ஓகே. ஓ ஃபஸ்ட்டு ஸ்டாரு காயின் எல்லாம் தான் இங்கே தான் இருந்திருக்கு, பிடிச்சாச்சு ஓகே. ஏய் என்ன தராது என்ன தராது, இருங்க இருங்க வெயிட் பண்ணலாம். ஆ ஓகே இது எப்படின்னா, ஆ ஓகே கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியுது. ஆ ஓகே இப்போ இதுக்குள்ளே குதிரை குதிரை, ஐயோ ஐயோ ஜஸ்ட்டுங்க ஜஸ்ட்டு ஓகே. எங்கடாது அங்கிட்டு போகுது, ஏ இங்கிட்டு வா. ஆகா இந்த தடவை கொஞ்சம் குழப்புதே, ஆ குதி, ஆ ஓகே வந்துட்டேன் வந்துட்டேன். ஆ ஓகே போட்டாடா சார், ஓகே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவனையும் முடிச்சிட்டேங்க. ஓகே செக் பாயிண்ட்டு மேலே ஏறிச்சு, இங்கே என்ன இருக்குது ஓகே. ஓ செகண்ட் ஸ்டாரு, அப்புறம் கொஞ்சம் இது இருக்குது, எங்கன்னா இங்கே பாம் இருக்குமோ லைட்டாக தோணுது, பாம் எதுவும் இருக்காதுல்ல, ஓகே பாம் இல்லைங்க காய்ந்தா இருந்திருக்கு ஓகே. ஓ இவனா, ஓ இவன் கண்ணுக்கு நான் தெரியறேன், ஐயோ 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 எத்தனை, ஐயோ மேலே நின்னேன் அவன் கரெக்டாக சுற்றுவான்னு தெரிஞ்சனால மேலே போனேன், ஆனால் அங்கே பிளேடு இருந்துச்சு அதை பார்த்து மறுபடியும் கீழே வந்தேன். இருந்தாலும் அது பாம்பு அடித்தும் எனக்கு அந்தளவுக்கு டேமேஜ் ஆகல, ஆனால் கரெக்டாக இன்னொன்று விட்டான். என்ன ஒரு இன்சிடென்ட்டு, ஓகே ஒரு வழியே செத்துட்டான் ஓகே. என்ன ஒரு வழியே கொண்டேன் இல்லை, அதே மாதிரி ஒன்றையும் ஒரு இல்லை ஓகே. இருந்த பிளேடு தப்பிக்கிறது தான் இந்த மாதிரி சீக்ரெட் பிளேஸ் கொடுத்துருவீங்க போல். ஓகே ஜம்ப் ஜம்ப் ஜம்ப், ஓகே இங்கே என்ன பிளேடு வச்சுக்கணுங்க ஓகே. எத்தனை பிளேடு எத்தனை பிளேடு வச்சுருக்கானுங்க, ஐயோ எத்தனை பிளேடு ஓகே இருங்க இருங்க ஜம்ப்பு, ஏ ஜம்ப்பு ஆ ஜம்ப்பு 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 ஜம்ப்பு, ஆ ஓகே ஓகே ஆ ஜம்ப்பு ஆ ஜம்ப்பு, டே டே ஜம்ப்புடா டே. இத்தனை ஏன்டா கொடுத்து வச்சுக்கிறீங்க, நானே ஒரு நோம்பு, நான்லாம் இதை முடித்ததே பெரிய விஷயம், இதில் எதுக்கு இத்தனை கொடுத்து வைக்கணும் எங்க, என்ன இது என்ன நோப்புன்னு நான் ஒரு நோப்புன்னு உங்களுக்கு தெரியாது போல், இத்தனை கொடுத்து வச்சுருக்கானுங்க, இத்தனைலாம் நான் எங்கே இருந்துடா முடிக்கிறது, அது வேறு தொடர்ந்து வந்துக்கிட்டே வேறு இருக்குங்க கார்மோ. ஓகே ஆ வந்துரு ஓகே, இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இல்லையா அடப்பாவி, ஆ வந்துட்டேன் அப்பாடி அவ்வளோதான் இந்த இது முடிஞ்சுப்பா. ஓகே டக்குன்னு போகலாம், இங்கே பாருங்கள் எல்லாம் கல் கல்லாக பாறையாக இருக்குது ஓகே. ஓடு ஓடு, இதை நான் மேலே குதிக்கணுமா ஓகே, ஓ ஆமாம் மேலே தான் குதிக்கணும், செக் பாயிண்ட்டு ஓகே. இங்கே ஒரு டோர் இருக்குது, இதில் பாம்பு இருக்காதுல, எதுக்கு நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்தே ஓப்பன் பண்ணுவோம், ஓட 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 ஓகே எதுவுமே இல்லை எம்டி ஓகே. இங்கே எத்தனை பேர் ஓகே, ஏ டேரிடி டேரிடி, ஓ ஓ இருங்க 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 ஓகே இருங்க, இப்போ அவன் இதெல்லாம் செத்துருவோடும் இங்கே சாவலை ஓகே. ஆ ஆ ஓகே இருங்க இருங்க, டே பார்த்து சுடுறா சுடுறா ஓகே இருங்க, செத்துருவானோ என்ன, அவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டே இருக்கான், போடு ஆ போடு 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 டே, ஐயோ 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 டே இருடா டே, ஐயோ எங்களை குதிக்க டைம் கொடுக்க மாட்றாங்க இந்த நிஞ்சாசி பைபிளையும் உங்களுக்கு குதிச்சு தொலை மாட்டான், இன்னும் ரெண்டே ரெண்டு லைஃப் தான் இருக்குது போ, நீ சாவ போகிற அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சு. ஆ ஓகே டே டே குதி, ஏங்க குதிச்சு தொலைய மாட்றாங்க இவங்கெல்லாம் ஒரு நிஞ்சா, ஐயோ சரிங்க டக்குன்னு நான் டேஷ் போட்டு தொலையணும் காருமா, டேஷ் போட்டு சாப்பிட நாயே ஆபா, நீ நான் தேவையில்லாமல் சீல்டு போட்டேன், ஏன்னா பாம்கரேன்ற நினப்பிலையே இது போட்டேன், ஆனால் அவன் விட்டா அந்த பவு இருங்க, அவன் பேர் நான் தான் அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கனே, அப்படியே அதை சொல்லி கூப்பிடாம இதே இப்படியே கூப்பிட்டுருக்கேன். அதான் பேர் என்ன, பௌபம் பௌபம் இல்லை பாம்பவா, இல்லை பௌபம் தானே வச்சேன், ஆமாம் பௌபம்பு
ஓகே, அவன் பேர் இன்வைட் போபோம்னு நீங்களும் அந்த மாதிரி கூப்பிடலாம். ஐயோ போச்சுரா, சரி காசு தரேன். ஏங்க என்னங்க, அவனுங்க எப்போ பார்த்தாலும் ரெண்டு லைஃப் தான் தரானுங்க, 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு சரி 3000 ரூபாய்க்கு சரி, நீ 100000 ரூபாய் தந்தாலும் ரெண்டு லைஃப் தாண்டி அப்படின்றாங்க. ஐயோ டே அவசரம் கொடுக்க, ஏங்க அவசரப்பட்டு போயினே இருக்கேன். போ 1 லைஃப் தாண்டா போடா, நான் ஒரு அவசர குடிக்கையாக இருப்பேன், உங்களை சும்மா போய் போய் முந்திரிக்கொட்டையாட்ட போய் சாக வேண்டியது, எனக்கே கடுப்பாக இருக்குது. ஓகே வெயிட் பண்ணியே போவோம், வெயிட். ஓகே இத்தனை வச்சுருக்கானுங்க, இத்தனைலாம் நான் வச்சா எப்படி ஒரு நோவு, இத்தனை இதை எப்படி சமாளிப்போம், கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? நானும் பாவம் தானே, நானும் ஒரு நோவு குட்டி தானே, என்னால் எப்படி இவ்வளோ இதெல்லாம் அப்பாடி வந்துட்டேப்பா. நோவு குட்டியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இதுக்காகவாது ஒரு லைக் போடுங்க, நான் உண்மையிலேயே ஒரு நோவு தான். ஸோ ஓகேவா? ஓ கண்ணுக்காரன் பாம்புக்காரன் இருங்க, பாம்புக்காரன் ஃபஸ்ட்டு முடிச்சுடுவோம். கண்ணுக்காரனுக்கு கண்ணு லாங்கில் தான் தெரியாது பேசிக்காகவே, நிஞ்சாரிசி ஒன்லி விளாண்டுருக்கேன். ஸோ அதனால் தூரமாக அந்த முடிச்சுட்டாச்சு. ஓகே இங்கே இருந்தவனே முடிச்சுட்டாச்சு. அப்புறம் பவு இல்லை இவன் ஒன்றும் பவு பாம்புக்காரன் இல்லை, இவன் நார்மல் பவுக்காரன் தான். ஓகே எவன் எவனாக இருக்கானா? ஓகே எவனும் இல்லை, ஆல்ரெடி 2 ஸ்டார் பிடிச்சோம், இப்போ இதையும் சேர்த்து 3, அப்படி லைஃபு. இப்போ நம்மகிட்ட 2 லைஃப் இருக்குது, போடு. ஓகே நல்லவள் ஆகா இவனுங்களா, ஆகா இருங்க இருங்க, ஃபஸ்ட்டு பவு பாம்பு முடிச்சிடலாம். ஓகே ஆ பவு பாம்பு முடிச்சாச்சு, இப்போ மேலே குச்சிடான். டே டே ஏங்க நான் மேலே தாங்க போனேன் டே, ஐயோ இரிட்டேட் பண்ணுறானுங்கடா சாமி. ஓகே ஓகே இன்னும் 1 லைஃப் இருக்குல்ல, இருந்தாலும் போனாலும் நம்ம காசு கொடுத்துக்கலாம், ஆனால் அவனுங்க பிக்களிப்பாளுக்கு ஒரு 2 இதுதான் தருவானுங்க லைஃபு. நீ எவ்வளோ காசு இருந்தாலும் 2 தான், அதுக்கு மேலாம் நீ ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆகா மறன்ட்டேன்ல இவன் தான் இப்போ அந்த ரே எங்கட டான்ஸ் போட்டு அவளை புரிஞ்சுது. ஓகேங்க புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. ஓகே இருங்க, அவன் பார்க்காத நேரத்தில் டான்ஸ் போட தான் சாவாரமாக, ஏன்டா என்ன அசிங்கப்படுத்துறீங்க, வா 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 கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் நல்லாயிருக்கும், இப்போ நான் தான் கொஞ்சம் டக்குன்னு முடிக்க முடியும். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, கொஞ்சம் டக்குன்னு வாடா, வேகமாக வந்து தொலைடா. ஓகே ஓகே நான் போடு. என்னங்க இது, இப்போலாம் இவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, டே உட்ரா 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 டே ஒன்றுமே புரியல. ஓகே மேலே நல்லவேளை அவனும் இல்லை, இருந்தாலும் ஓ இருங்க இங்கிட்டேருந்து டேஸ் பண்ணுமோ ஒருவேளை, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஏய் போடு. ஓகே இவன் செத்துட்டான்டா சாமி. ஓ ஆமாங்க, ஏங்க எனக்கு இப்போ தாங்க புரியுது, இப்போ ஒரு பறந்து தான் பார்த்தீங்களா, அவன் இவன் பக்கத்தில் இருக்கனால தான் இவனுக்கும் அந்த ரெட் கலர் அந்த இது வந்திருக்கு போல். இப்போ அந்த பக்கத்தில் பறந்துட்டு தான் பார்த்தீங்களா, நான் அவனை முடிச்சுட்டு அந்த ரெட் கலர் அவன்கிட்ட அந்த ரெட் கலர் அதாவே போயிடுச்சுங்க. ஸோ அதாவது என்னென்னா அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் போல, அந்த பறந்துட்டு தான் பார்த்தீங்களா, அவன் வந்து இவனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். ஸோ ஓகேங்க நம்ம வந்து 3 லெவலில் முடிச்சிட்டோம், இந்த லிங்க் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன், அது வரைக்கும் பாய் பாய்.